நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி டெல்லர்மே தம்போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை சுகன்யா அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பாக்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 90s ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பேர் எடுத்தவங்க தான் இவங்க. ஒரே ஒரு படத்துல கிட்டத்தட்ட 9 விருதுகளை வாங்கி குவிச்சாங்க. நடிப்பு மேல ஆர்வமே இல்லாம இருந்த இவங்க கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட படங்களை தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது போல பல மொழிகள்லாம் நடிச்சிருக்காங்க. டான்ஸ் மட்டும்தான் இவங்களுடைய உயிர் மூச்சா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிங், சாங் கம்போசிங், இப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திறமைகளை அவங்களுடைய அப்பா தான் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இண்டஸ்ட்ரியில டாப் லெவல்ல போயிட்டு இருந்த இவங்க என்ன காரணத்தினால இண்டஸ்ட்ரியை விட்டு போனாங்க, இப்ப என்ன பண்றாங்க, எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்குமே ஆக்ட்ரஸ் சுகன்யா சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். குறிப்பா காதோரம், லோலாக்கு, அதுக்கப்புறம் தொப்புள்ள பம்பரம் விட்டது, இது போல சீன்ஸ்ல அப்போ இவங்க நடிச்சதுனாலதான் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப டாப் லெவல்ல வந்துட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள்லாம் வந்தது, அதுவும் பல மொழிகள்ல வந்துதான். இவங்களுடைய ரியல் நேம் ஆர்த்தி தேவியம், ஸ்டேஜ் நேம் தான் சுகன்யாவாம். சுகன்யா அப்படின்னா குட் கேர்ள் அப்படின்ற மீனிங்காம். இவங்க நவம்பர்ல பிறந்தாங்கன்னு விக்கில போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜூலை 9 பர்த்டேன்னு போட்டிருக்காங்க. ஆனா மேக்சிமம் ஜூலை 9 தான் இவங்க அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. 1969 சென்னையில பிறந்திருக்காங்க. அப்பா ரமேஷ், அம்மா பாரதி, கீதான்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் இவங்களுக்கு பேக் போனா இருக்கிறது இவங்களுடைய சிஸ்டர், சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் ஆன ஸ்ரீதர் அண்ட் அவங்களுடைய மகளான சந்தியா. இவங்க 3 பேர் தான் இவங்களுக்கு பில்லரா இருக்காங்களாம். நிறைய பேர் அவங்களுடைய போட்டோ பார்த்தா சுகன்யாவுடைய மகள் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவங்களுடைய அப்பா நிறைய கச்சேரிகள் பண்ணிருக்காராம். கிட்டத்தட்ட 40 ஆன்மீக பாடல் புத்தகங்களை எழுதியிருக்காராம். அதனாலதான் சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு டான்ஸ் ஆடணும், அதுவும் பரதநாட்டியம் ஆடணும்னு ரொம்ப ஆசையாங்க. கலாசித்ரால இவங்க அவங்களுடைய நாட்டியத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டரும் இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. இவங்களுடைய அரங்கேற்றம் முடிஞ்சதுல இருந்து நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்துதாங்க. குறிப்பா பாரதி ராஜா அவர்களுடைய பட வாய்ப்பு வந்தே இவங்க நோ சொன்னாங்களாம். இருந்தாலும் பாரதி ராஜா அவர்கள் அப்ப சரி சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நீங்க இந்த ரோல் பண்ண நல்லா இருக்கும் சொன்னதுனாலதான் 1991 புதுநெல்லு புதுநாத்து அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இந்த ஒரு படத்திலேயே பாத்தீங்கன்னா கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சதாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பல மொழிகள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதே படத்துல இவங்க இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க. நடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் விருதுனா இன்னொரு பக்கம் பேசுறதுக்காகவும் விருதுகள் கிடைச்சிருக்குங்க. ஏன்னா இவங்க தான் டப்பிங் பண்ணாங்களாம். இந்த டப்பிங் பண்ண சொன்னதே யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் தானா. உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குமா, நீயே உனக்கு டப் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணதுனாலதான் சின்ன கவுண்டர் படத்துல அந்த ஒரு சீன் செம்ம ஹிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் மகாநதி, செந்தமிழ் பாட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் 2 இவங்க நடிப்பாங்களான்னு கேக்குற அளவுக்கு இந்தியன் 1 செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சின்ன வயசுலயே கமல் சாருக்கு போட்டி போடுற வகையில அவங்களுடைய மேக்கோவர் ரொம்ப அழகாவே இருக்கும். நான் பாத்துட்டுதான் இவங்களுக்கு தெலுங்குல டப்பிங் பண்ற வாய்ப்பு ஃபர்ஸ்ட் டைமா கிடைச்சதாங்க. தமிழ்ல பண்றதை விட தெலுங்குல பண்ணும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்ததாம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சாம். ஆனா சீக்கிரமா டப்பிங் முடிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி மம்முட்டி, மோகன்லால் இவங்க கூட எல்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சும் இவங்க வந்து நோ சொல்லிட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்ல தொடர்ந்து இவங்க படங்கள் கமிட் ஆனதுதானாங்க. இப்படி இவங்களுடைய கெரியர் கிராஃப் ரொம்ப ரொம்ப டாப் லெவல்ல போயிட்டு இருக்கும் போதுதான் 2002 ஸ்ரீதரன் ராஜசேகர் அப்படின்ற ஒரு நபரை இவங்க USA கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேயே போய் செட்டில் ஆனதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல, வந்தாலும் நோ சொல்லிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுடைய கணவர் இவங்க மேல சந்தேகப்படவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஒரு கட்டத்துல அதுவே ரொம்ப டார்ச்சரா மாறினதுனால 1 மட்டும் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் சென்னைக்கு, அதாவது இந்தியாக்கே வந்திருக்காங்க. ஆனா டிவோர்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்குமே சிக்கல் வந்திருக்கு. ஏன்னா மேரேஜ் பாத்தீங்கன்னா USA நடந்தது, இவங்களுக்கு அங்க டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, இவருக்கு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். அதுக்கப்புறம் தாங்க சோலையம்மாள் படம் மூலமா இவங்க திரும்பவும் தமிழ் சினிமால ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த பட வெற்றியை தொடர்ந்து தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணாங்க. இதுல குறிப்பா சின்ன தம்பி படத்துல சின்ன பையனா நடிச்ச பிக் பாஸ் சக்திக்கு இவங்க மாமியார் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. படங்கள் பண்ணாத சமயத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ன திரையில கால் பதிச்சாங்க, ஆங்கர் ஆனாங்க. அப்படி போகும்போது இவங்களுடைய லைஃப்ல இன்னொரு விஷயமும் ஸ்டெப் எடுத்தாங்க. அதாவது மார்கழி மாசம் வந்ததுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு கீர்த்தனைகள் பாட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 10 பாடல்களை ஓனா கம்போஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாடல்களை பாரதி ராஜா அவர்கள், இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாலி அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஆல்பம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்களாம். என்னதான் பர்சனல் லைஃப்ல சொதப்பலா போனாலும் இன்னொரு கான்ட்ரவர்சிலும் சிக்கினாங்க. அதாவது டிவோர்ஸ் ஆன சமயத்துல அப்போ ADMK ஆட்சிதான் இருந்ததாங்க. அந்த நேரத்துல ஒரு அமைச்சர் கூட அஃபேர் இருந்ததாம், அது இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்றாங்களாம். இப்ப இவங்க பெசன்ட் நகர்ல ரொம்ப சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்களாம். இவங்க எப்ப சினிமா சீரியல்ல ரீ என்ட்ரி கொடுப்பாங்கன்ட்டு இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப
ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இவங்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த பயோகிராஃபில வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.